விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த களையூர் ஊராட்சியில் வல்லம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணாதுரை ஏற்பாட்டின் பேரில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்பை சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டின் பேரில் களவாய் கிராமத்தின் பழங்குடி இன மக்கள் இசைக்கலைஞர்கள் நரிக்குறவர்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணத் தொகுப்பை அமைச்சர் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் கஞ்சனூரில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தினர் இருளர் இன மக்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த அறுநூற்று ஐம்பது பேருக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள தொள்ளாயிரம் குடும்பங்கள் நாடக கலைஞர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன உளுந்தூர்பேட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மக்களுக்கு அரிசி காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்று இருபத்தி எட்டாவது வட்டம் தெரு பெருமாள் கோவில் தெரு மற்றும் காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் குடும்பங்களுக்கு விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் விருகை ரவி அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் அரசின் அறிவுரைப்படி உரிய சமூக விலகலுடன் முகக்கவசம் அணிந்து அனைவரும் நிவாரணப் பொருட்களை பெற்றுச் சென்றனர் சென்னை ஆர்கே நகரில் உள்ள அறுநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் கொரோனா நிவாரணமாக ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் தலைவரான ராஜேஷ் பொதுமக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி பையை வழங்கினார் ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் சொந்த தொகுதியை எட்டிப் பார்க்காத நிலையில் தொடர்ந்து உதவிகளை செய்து வரும் அதிமுகவினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்